பெண்கள் குறித்தான பார்வைகள் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளே பேசும்போது அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, பொம்பளை லேடி இப்படி போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து மிக சாதாரணமாக அரசியல் வழியில புழங்கு கொண்டிருக்கின்றது. மாறாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கட்சியுடைய ஊழியர்கள் தோழர்கள் தலைவர்கள் எப்படி வந்து ஒரு சமத்துவமான மொழியை உரையாடலில் கொண்டு வரும் என்பதற்காக கட்சிக்குள் பயிற்றுவித்திருக்கூடிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை பெருமையோடு இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றோம். இது பெண்களுக்கான மாநாடு நினைச்சிருக்காங்க, ஆனா உண்மையில இது ஆண்களுக்கான மாநாடு தான் இது. ஏன்னா ஆண்கள்னால நம்ம எல்லாம் திமுற அவர் இருக்கோம் இல்லையா, ஒரு ஆண்ற உணர்வு வந்து எல்லாருக்குமே அகந்தியோடு இருக்கு. பெண்ணா ஒரு இது லெவல் தான் சொல்லிட்டு இருந்த நம்ம கிளாஸ்ல கூட பார்த்தா லவ் பண்ணும்போது பசங்க கலாட்டு பண்ணுவாங்க, ஏன் கிளாஸ் பொண்ணு ஏடா லவ் பண்ண வரீங்க, என் தர பொண்ணு லவ் பண்ணலாமா, என்னவோ ஒட்டுமொத்ததுக்குமே ஏஜென்ட் இவங்க ஆண்கள் தான்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இந்த ஆண் என்ற சுமையை தூக்கி கொண்டிருப்பதே ஒரு கேடு கேட்ட விஷயம். அது எப்படி வந்து ஜாதி திமுறை தூக்கி கொண்டு திரிகிறார்களோ அதே மாதிரி தான் ஆண் என்கிற திமுறை என்னன்னா தூக்கி கொண்டிருப்பதுன்னா அது ஆண்களுக்கு கேடு, அந்த ஆண்களுக்கு கேடு விளைவிக்கூடியதிலிருந்து நிவாரணம் அளிப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முன்னெடுத்தக்கூடிய இந்த நிகழ்வு அது. எனவே இந்த நிகழ்ச்சியை வந்து என்னன்னா இது மட்டும் ஒரு மாநாடோடு நடத்தி முடிக்கூடிய விஷயம் அல்ல, தொடர்ந்து கட்சிக்குள்ளூரும் மக்கள் மன்றத்திலும் இந்த முக்கியமான தளத்துல பேச வேண்டியிருக்கின்றது. ஏன்னா நம்ம கையில் எல்லாருக்கும் மொபைல் போன் இருக்குது, மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கோம், மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கும், ஆனா மூளை மட்டும் மாடர்னா மாறவே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலப்பிரபுத்துவ மூளையா தான் இருக்கின்றது. யார் யாரோட பேச வேண்டும், பெண்கள் எப்படி உடையணிய வேண்டும், ஒரு டிஷர்ட் போட்டு ஸ்லீவ்லெஸ்ல வந்து ஒரு பெண் வந்தாலே அவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாங்கன்ற மாதிரியான புத்தி வந்துடும்னா நம் சமூகத்தில் நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதற்கு மாறாக ஆடை அணிவது, யாரோடு யார் உறவு கொண்டிருப்பது, தன்னுடைய பாலில் துணையை வந்து எப்படி பெண் தேர்வு செய்வதற்கு எல்லா உரிமையும் பெண்களுக்கு இருக்கு என்பதை நாம் வந்துடும்னா புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அந்த புரிதல் இருந்து உரையாடலை வந்து கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல குடும்ப வன்முறை என்பது என்னன்னா முதல்ல வந்து சமையலறை என்பது பெண்களுக்கானது, ஆண்கள் வந்து எஜமானர் கிடையாது, எல்லாரும் சமைக்க வேணும், குழந்தை வந்து கக்கூஸ் போனா கழுவுற வேற வேலை அப்பனுக்கு இருக்கின்றது, ஏதோ வந்து ஆய் போயிடுச்சியம்மா கழுவி விடுமான்னு சொல்ற அந்த பேச்சு இருக்க கூடாது. அப்போ குடும்பத்தினுடைய வேலைகளிலே பங்கேற்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. என்னதான் அந்த புரட்சியாளர் நம்முடைய தலைவர் லெனின் சொன்னார், நச்சரிக்கும் குடும்ப வேலைகளிலிருந்து எப்போது பெண்கள் விடுதலை பெறுகின்றாரோ அதுதான் மானுட விடுதலைக்கான ஒரு அச்சாணி என்று புரட்சியாளர் லெனின் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்னதை செய்ய வேண்டிய ஒரு நெடிய பணி நம்ம கிட்ட இருக்கின்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ அமைப்பு பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கிறது, ஒரு பாடி ஷேப் இப்படிதான் இருக்கணும் போன்ற கட்டமைப்புகள் திட்டமிட்டு வந்துடனா வந்து இன்னைக்கு வந்து விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல்வேறு யூடியூப் சேனல்ல அதாவது வந்து ஃபேரா இருக்க கலர் கொடுக்குற விஷயங்கள், உடல் எப்படி வைத்துக்கணும், உடல் ஆரோக்கியமா வைத்துக் கொண்டது என்பது வேற, ஆனால் உடல் ஷேப் இப்படிதான் இருக்கு என்பது போன்று ஒரு திட்டமிட்டு என்னன்னா இந்த நவீன சமூகம் வந்து உருவாகி கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிராகவும் வந்து நம்ம வந்து பிரச்சாரத்தை ஒரே இடத்துல கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. இது கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதுசா பேசுவதில்ல, கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவான காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் பாலின சமத்துவத்திற்காக குரல் கொடுத்த இயக்கம். ரஷ்யாவுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் அலன் கொலண்டாய் வந்து பாலியல் தேர்வு குறித்து அவர்கள் பேசிய வார்த்தைகள்லாம் வந்து இன்றைக்கு நமக்கு வந்து வழிகாட்டக்கூடிய வார்த்தைகள். இதே தமிழ்நாட்டில் பாப்பா உமானத்தும் மைதிலி சிவராமனும் கே பி ஜானகி அம்மாவும் அதே போன்று மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் எம் ஆர் வெங்கட்ராமன் ஏ பாலசுப்ரமணியன் நல்லசிவன் தோழர் சங்கரியா என்வி என்று இந்த கட்சியினுடைய மாநில தலைவர்களும் இந்த சமத்துவத்திற்கான ஒரு பாதையை வந்து கட்சிக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. மிக தைரியமாக இந்த மேடலில் சொல்ல முடியும், என் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், என் கட்சியினுடைய மாநில செயலாளர், கட்சியை வழிநடத்தக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் இந்த சமத்துவத்தோடு குடும்பத்திலும் கட்சியிலும் செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட செயல்படக்கூடிய தலைவர்களையும் ஊழியர்களும் உள்ளடக்கிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை பெருமையோடு சொல்ல விரும்புகின்றோம்.